டேய் என்னடா இருக்கு காருக்குள்ள, உண்மைய சொல்ல சார். காருக்குள்ளலாம் ஒண்ணு இல்ல, சீட் எல்லாம் கிளிக்காதீங்க சார், விட்டுருங்க சார். அடடே என்னடா காருக்குள்ள பாம்பெல்லாம் கடத்துறீங்க? இந்த அலாட் ஆறு முகம் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான்டா, ஜெயிலுக்கு போடா. உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். ஏ அலாட் ஆறுமுகம், இன்னைக்கு நீ பார்டர்ல தான் செக் போஸ்ட் வேலை பார்க்க போற. இதுல நீ எதனா தப்பு பண்ணினா உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிப்பாங்க. அதனால பத்திரமா வேலை பார்க்கணும் தம்பி, என்ன புரிஞ்சுச்சா? அண்ணா செக்கிங் பண்றதெல்லாம் ஒரு விஷயமாண்ணா, இன்னைக்கு பாரு நான் தம்பி எப்படி வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கு நம்மளை பத்தி தெரியல, அதான் வந்து செக்கிங் கரெக்டா பண்றா இல்ல காசெல்லாம் புடிச்சுப்பேன்னு நம்மகிட்டே சொல்றாரு. அண்ணா ஓகே, நீ பத்திரமா போயிட்டு சாயந்தரம் வா, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க நம்ம போயிட்டு நமக்கான பார்டர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நிறைய வண்டி வந்து வந்து போயிட்டு இருக்கும். அதில் எதனா இல்லீகலாக கடத்திட்டு வராங்களா, அவங்களுக்கான பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வேலிடிட்டி இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி எவனாச்சும் தப்பு பண்ணால் அவனை பிடிச்சி அல்லாட்டு ஆறுமுக மாதிரி நேர்மையோடு இருக்கணும். அதுதான் இந்த வேலை. அடப்பாவை என்னடா உள்ளே வந்ததோடனே சங்குதுது. சரி இன்றைக்கி எத்தனை பேர் எங்கெங்கே மாட்டுறாங்கன்னு தெரில, இந்த அல்லாட்டு ஆறுமுக வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா போனோம்? ஃபஸ்ட்டு இந்த நம்பால் ஒருத்தர் இருக்கிறாரு. தலைவரே வணக்கம், நான் தான் புதுசாக வந்திருக்கேன். தம்பி அந்த கேபினுக்கு போயிட்டு பாருப்பா, அங்கே தான் உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. சரி அந்த கேபினில் ஏதோ நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கான். இருங்க டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போய் பார்த்தா என்னடா இது, ஒரு டார்ச் லைட்டு ஃபெயில். ஓ ஐயா எனக்கு வேலை கொடுத்த குருநாதா இவர் தான் போல. சரி ஓகே, இந்த கேபினெட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் இருக்கு. ஃபைலில் என்னடா இது, ஓ இது பிரகாரம் தான் வேலை செய்யணுமா, என்னது இது, புக்லெட் இவ்வளோ பெருசாக இருக்கு, ரைட்ரா இது ஏதோ பண்ணும் போலயே. சரி நம்மளுக்கு இதை ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா தலை சுற்றி பொத்து இங்கே கீழே விழுந்துருவோம். அப்புறம் டேட்டு டைமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய வேலையை நம்மளே நம்பி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இது என்ன மேப்பா போடு, இந்த ஊரில் இருக்கிற மொத்த மேப்பும் நம்ம கையில் தான் இருக்குது. சரி நம்ம போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போமா? இது என்னது இது, கம்ப்யூட்டர் ஆன் ஆக மாட்டேது, ரொம்ப பழைய கம்ப்யூட்டராக இருக்குது. ஃபேனு ஆஃப் ஆகு ஆன் ஆகு, கரண்ட் எங்கேருந்து வரும் இதுக்குன்னு தெரியலையே. சரி வாங்க நம்ம வேலைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க, மொதல் வண்டி சாமி கருப்பா நீ தான் தோணை, எல்லா வண்டியும் கரெக்டாக வரணும். ஆ ஆன் பண்ணியாச்சு. சரி இருங்க ஃபஸ்ட்டு வண்டி வருது சார். நேராக வா வா வாங்க 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 வாங்க, கரெக்டாக சென்டர்னு எடுங்க. ஓல்டேன் எடுங்க சார், எடுங்க சார், உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக எடுங்க, நான் வெரிஃபை பண்ணோம். என்ன தம்பி என்கிட்ட டாக்குமெண்ட்டா? சரி பரவாயில்ல, அதான் வச்சுக்கோ, புது ஆடு போல அதான் என்னை பற்றி தெரியல. சார் நான் அலாட் ஆறுமுகம் சார், எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருப்பேன். சரி ஓகே, இப்போ வந்து என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் இந்த பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேர் இருக்கா, இது கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணால் போதும், பச்சை கலரில் காட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி சிவப்பு கலரில் காட்டுச்சுன்னா தப்பு. சரி ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலிடிட்டி டேட்டு பாஸ்புக்கு இதெல்லாம், ஓ இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டா இது, இதுவரை கரெக்டாக பார்க்கணுமா? சரி பார்த்துப்பா, இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால அனுப்பணும். இன்னும் மிஸ்மேட்ச்னு வருது, ஐயோ பேரையும் அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டேன், அதனால தான் தப்பாக காட்டுதே. இருங்க இப்போ கரெக்டாக காட்டுது பார்த்தீங்களா. வேலிடிட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இது இது மிஸ்மேட்ச்னு அது, வேலிடிட்டி எங்கே, அட பாவிகளா வேலிடிட்டி டேட்டு தப்பாக இருக்கா? ஆஹா இல்லை இல்லை, இங்கே இருக்க வேலிடிட்டி, நான் தான் புது பையன் தப்பு பண்ணால் அப்படி தான்ப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேவா? சரி ஓகே சார், உங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதாங்க நீங்கள் வந்து அப்ரூவல், நீங்கள் அப்ரூவலா அப்ரூவ்டு அப்ரூவ்டு, நீங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகலாம். பரவாயில்லப்பா மொதல் ஆளே நல்லவராக தான் வந்திருக்காரு போல. சரி ஓகே ஓகே சார், பத்திரமா போயிட்டு வாங்க, ஈவினிங் இதே வழியில் வாங்க, என்ன எதுவுமே கண்டுக்கல. சரி வாங்க, அபாரி $100 போடு, ஒரு வண்டி கரெக்டாக அமிச்சா $100, தப்பாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு காசு பிடிப்பான்னு சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு, ஞாபகம் இருக்கா? இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோமோ, அதனால $100 தந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ அடுத்த வண்டி கருப்பாக கரெக்டாக வரணும்டா கடவுளையே, வா 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 வா, இருங்க இங்கே நின்றுப்போம், இங்கே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் கூட வா 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 வா, ஆ வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. ஓலேன் சார் உங்கள் டாக்குமெண்ட்டு சார். நீ தான் புதுசாக வேலைக்கு வந்த அலாட் ஆறு முகமா? இதான் என்னோட டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு, தப்பு எதனா இருந்தாலும் என்ன மட்டும் ஊருக்குள்ளே அமைச்சிரு, என்ன புரிஞ்சுச்சா? அடே அலாட் ஆரம்பங்கிட்டே பேரம் பேசுறியா? சாருன்னு கூப்பிட்டாவே இப்படி தான்ப்பா. சரி ஓகே, தப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஊருக்காடு அனுப்பினோம், ஊருக்கு எப்படி வெளியே போகிறோன்னு மட்டும் பாரா, எதுவும் இல்லை போலியே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆ மிஸ்மேட்ச் ஆகுது, வேலிடிட்டி மிஸ்மேட்சி மிஸ்மேட்சி வேலிடிட்டி மிஸ்மேட்சி வேலிடிட்டி, அவ்வளோதான் நம்ம ஆள் வந்து. இப்போ நம்ம வந்து முத்திரையை கொடுத்து, தம்பி தப்பாக இருந்தால் ஊருக்குள்ளே அனுப்பணுமா? இப்போ அனுப்புகிற மாதிரி அவனு ஊருக்குள்ளே
வெளியே போடா, எங்க ஊருக்குள்ள வரணும்னா பாஸ்புக்கோட வா. டேய் அலாட்டு, என்னவே வெளியே போன்னு சொல்றல, இருறா நான் போயிட்டு என் கேங்காலங்களை கூட்டிட்டு வரேன். டேய் போடா போடா, நான்லாம் போலீஸ்ரா, என்ன கேங்காலன்னு சொல்றான், உண்மையிலேயே கூட்டிட்டு வந்துருவானா? டேய் டபுளா செட்டு மாட்டியா, இன்னொரு டைம் இந்த பக்கமே வந்துடாத, எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறான் பாருங்க. சரி நம்ம போயிட்டு இப்போ அடுத்த வண்டியை பார்க்க வேண்டியதுதான். எப்படியோ நல்ல வேலையா இந்த வண்டியை திருப்பி அமைச்சதுனால ஒரு $100 கொடுத்தாங்க. பரவாயில்லப்பா, இந்த வேலையும் சூப்பராக தான் இருக்கு, நம்மளை தாண்டி தான் ஊருக்குள்ளேயே போனோம். ஹலோ சார், அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிருவேன். என்னோட டாக்குமெண்ட் ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும், தாங்க செக் பண்ணிக்கோங்க. என்னடா இது, தலைவர் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, மேட்ச் ஆகுது. சரி ஓகே, அடுத்தது மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. வேலிடிட்டி மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. பரவாயில்லையாப்பா, நம்மளால் சொன்ன மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக இருக்கு. சரி ஓகே சார், நீங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகலாம். உங்களுக்கான முத்திரையை நான் குத்திடுறேன், இருங்க. எங்கே அந்த முத்திரை? ஆ அதான், அப்ரூவ்டு. நீங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகலாம், பத்திரமா போயிட்டு ஈவினிங் இதே வழியில் வாங்க. தம்பி டைம் இருந்தால் பார்க்கலாம், வரட்டா? சார் சார், டோரு க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஆடா பாவீங்களா, என்னடா டோரு கூட க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே போகிறான். சரி ஓகே, இவனையும் கரெக்டாக அமிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட $300 இருக்குது. வேறு லெவலுப்பா, மூணு வண்டி அமிச்சதுக்கு $300 கொடுத்துட்டாங்க. சரி இந்த வண்டி என்னடா இது, லாரியா இது, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹலோ சார், நிறுத்துங்க, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுங்க, அப்போ நான் வந்து உங்களை அனுப்புவேன். என்ன பார்க்க ஆளே ஒரு மார்க்கமாக இருக்கும். தம்பி என்னோட டாக்குமெண்ட்ஸாக அதான் வச்சுக்கோ, எங்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக தான்ப்பா இருக்குது, நல்லாவே செக் பண்ணிக்கோ. என்ன எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னால் பேரே மிஸ்மேட்ச் ஆகுது. அட்டா பாவிடே, என்னடா இது, பேரே மிஸ்மேட்ச் ஆகுது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குமா? மெட்டல் மண்டியா இறா வச்சுக்கிறேன் உன்னே, வேறு என்ன பர்ஃபெக்டாக இல்லை, இருங்க இது பார்த்துடலாமா? இது செக் பண்ணி பார்த்தா இதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது. அடாடே பர்மிட்டு வேறு வந்து 320 இல்லை, உந்தே முடிஞ்சு போன பர்மிட்டா? போடு, எல்லாமே மிஸ்மேட்சே. ஏண்டா நீ பேர் கரெக்டாக வச்சுருக்கியா? ஏண்டா பேர்லேருந்து எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகுது. இதான் எங்கள் ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது, அப்படியே திரும்பி ஒழுங்காக ஓடி போயிரு, வந்த வெளியே போயிரு. டேய் அலாட்டு ஆறுமுகம், இருறா நான் வெளியே போயிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வரேன், அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன்டா. 100 டூப்ளிகேட் இருந்தாலும் அசால்ட்டாக கண்டுபிடிப்பான்டா அந்த அலாட்டு. கிளம்பு கிளம்பு, வண்டியே பாரு, ஆமாம் மாதிரியே இருக்குது, அப்படியே போயிடுறா, இந்த பக்கமே வந்துடாத. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம $400 சம்பாதிச்சேன். சரி வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். என்னடா இது, ஆட்டர் பைப்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஆட்டர் பைப்லாம் உங்கள் ஊரில் இன்னமும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க, ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அடுத்த நாள் வேலையை பார்ப்போமா? ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த ரூமை பார்த்தாவே ஒரு மாதிரி கன்றாவே வச்சுருக்காங்க. இதுக்கு காசெல்லாம் வேறு வாங்குவாங்கப்பா, அப்போ பாருங்கள், ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சா எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தூங்கிட்டேன்னா. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிச்சோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $400, அது எல்லாத்தையும் பிடிக்க போக மிச்சம் $265 தான் நமக்கும். அடா பாவைங்களா, என்னடா இது கொடுமை, கிட்டத்தட்ட $150 கிட்ட எடுத்துட்டிங்களாடா. சரி ஓகே, $400 அவ்வளோ வாட்சி மிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே என்னது, ரெண்டு டேப் அடிச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்மக்லிங் பண்ண போகிறான், ஒருத்தன் வயசானவன் வந்து குற்றவாளி தப்பிச்சு வரானா. சரி ஓகே, இந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து விடக்கூடாது. CBH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நம்பர் வருமா, அந்த வண்டி நம்பரை மட்டும் நம்ம நோட் பண்ணி அதை ரிட்டன் அனுப்பணும், அரெஸ்ட் பண்ணுமா. சரி ஓகே, நம்ம பார்ப்போம் தலைவர் வந்து யார், அவங்க எப்படி தப்பிச்சு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக எவனா ஒருத்தர் வருமா இல்லை, அந்த மாதிரி தான் எதுவும். உள்ளே வா, முதல் வண்டியே இப்போ தான் லேட்டாக வருதுப்பா, பரவாயில்ல, நம்ம தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டான டைமுக்கு வந்ததுனால டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். வா 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 வா, நேரவா நேரவா நேரவா. ஓலே எடுங்க சார், உங்களோட டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அல்லாட்டு ஆறுமுகம் தானே நீ, இதான் என்னோட டாக்குமெண்ட்டு, வச்சுக்கோ தம்பி வச்சுக்கோ. வச்சுக்கோ தம்பி வச்சுக்கோவா. அடாடே இவனை முன்ன தானே பார்த்தோம், அந்த ரெட் கலர் வண்டியில் தப்பு தப்பாக பாஸ்போர்ட் போட்டு வந்தவன் தானே நீ. என்னடா இந்த டைம் ஏதோ பேரெலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கான், போயிட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இருங்க, எதுக்கும் வேலிடிட்டி ஒரு டைம் செக் பண்ணுவான், எங்கே இருக்கே, கரெக்டாக இருக்கா? அடா பாவி, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் நீ டவுட்டாக இருக்குது. கீழே இறங்க தம்பி, நீ கீழே வாங்க சார். இறங்குங்க சார், கீழே வாங்க, இந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் நிற்கிறீங்களா? உங்கள் வண்டியை மட்டும் கொஞ்சம் சோதிச்சுக்கிறேன், உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டா இதுக்குள்ளே எதுனா வச்சுருக்கேனா எதையும் காணும். இருங்க சரி, நான் அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போமா. டோர்லேருந்து அந்த லைட் ஒன்று வச்சுருந்தேன் பார்த்திங்களா, முதல் முதல்ல ஒரு டார்ச் கொடுத்தாங்களே அது, ஆஹா என்னடா இது, பிளிங்க் அடிக்குது. இருங்க அதுக்குள்ளே திறந்து பார்க்கலாம் என்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா வச்சுருக்கு, எதுனா வச்சுருக்கியா? ஆ போடு, உள்ளே வந்து பாம்பு வச்சுருக்கானா, அதாவது ட்ரக்ஸு. இந்த சிம்பிளெல்லாம் எங்கெங்கே போட்டிருக்கானோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ட்ரக்ஸு ஒளிய வச்சு அந்த மாதிரி வந்து சிம்பிளோடு போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களாம் அடையாளத்துக்கு. சரி இருங்க, இந்த கத்தி ஒன்று இருக்குது, நம்ம இந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை கிளி கிளின்னு கிழிச்சு உள்ளக்கிறது ஃபுல்லாக வெளியே எடுத்துடுவோம். அல்லாட்டு ஆறுமுகனா சும்மா நினைச்சேடா, இப்போ போடுறா போடுறா வெறுப்பேன், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, என்னது இது உள்ளே கட்டுக்கட்டாக இவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4 போடு, 4 பேக்கெட்டு. ஏண்டா ஒன்றும் இல்லைன்னு நினச்சா 4 பேக்கெட்டு கடத்திட்டு வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குமா? ஆடா நீ முன்ன திரும்பி போகும்போதே எனக்கு தெரியண்டா, அது இங்கே ஒன்று வச்சுருக்கான். சரி ஓகே, எல்லாம் கொக்கி நான் எப்போ பயங்கரமான போதை பொருளாச்சு. சரி ஓகே தலைவரே, நீ இப்படி வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி வந்து மாட்டுவேன்னு தெரில, அப்படியே திரும்பி நில்லு, உன்னை நான் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, அரெஸ்ட் பண்ணி
கூட்டிட்டு போயிட்டு ஜெயில போட போறேன் திருமுடா. வெங்காய மண்டையா, என்ன பேச்சு பேசினா வாய திறக்கிறான்னு பார்த்தியா, இப்போ மட்டும் கம்முனே இருக்கான். போ போ ஜெயிலுக்கு போ தம்பி, இங்கே இரு, உனக்கு சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது, நாளைக்கு கூப்பிட்டு போய் உன்னை கல்லூரிக்கு விடுறேன். அலாட்டு ஆறுமுகம் அதில் பாதி பாதி ஷேர் எடுத்துக்கலாம், என்னை விட்டுறா. இந்த அலாட்டு ஆறுமுகம் கிட்டே லஞ்சம் பச்சுரியா, வாய மூடிட்டு போடா, எனக்கு வேலை தான் முக்கியம். சரி ஓகே, அவங்ககிட்டருந்து நம்ம கொஞ்சம் போதை பொருளாக எடுத்தோம்ல, அது ஃபுல்லாக இதுதான் நம்ம லக்கேஜ் வைக்கிற இடம். ஓகேவா, இதுக்குள்ளே என்னென்னலாம் சீஸ் பண்ணமோ அது ஃபுல்லாக எடுத்து வைக்கிறோம். எங்கே இருக்குது அந்த லிஸ்ட்டு? ஆ இதோ இங்கே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து அட பாதிக்கலாம் இது எல்லாமே வா. சரி ஓகே, இது எல்லாமே அப்படியே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போயிடும். அதனால எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை பூட்டு போட்டுட்டு, இன்னொரு ஆள் யாரையோ சொன்னாங்களே அவன் எவன் தெரில, அவனையும் வந்து கண்டுபிடிக்கணும். தம்பி பார்த்து பத்திரமா எடுத்துக்கணும், நம்ம ஊருக்குலாம் வந்தால் இப்படி தான் அலாட் ஆறுமுகங்கிறான்னு யாரும் சொல்ல காணும் போல, அதான் வந்து கஞ்சா கடிச்சிட்டு இருந்திருக்கான். சரி ஓகே, இவனை வந்து பிடிச்சாச்சு. சரி வாங்க 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 வாங்க, இந்த வண்டியை வந்து இப்போ கிளியர் பண்ணோம்ல, நம்ம தாத்தா கிட்ட போய் சொன்னா போதும் வண்டி கிளியர் ஆயிரும். தாத்தா அந்த வண்டியை கொஞ்சம் பக்கம் தள்ளி விட்ரு தாத்தா. தம்பி மேஜிக் பண்ண மாதிரி கிளீன் பண்ணி தரேன்டா, அங்கே பாரு வண்டியை காணோம். ஆபா அடி, நம்ம தாத்தா சொன்னதே அந்த வண்டியை வந்து கிளியர் பண்ணி விட்டாப்ல. சரி வாங்க, நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் பொருளை வந்து எடுத்துட்டு வரணும். அந்த வண்டி கிளிக்கிற பொருளெல்லாம் யாராவது என்னடா அவன் என்னடா பண்றான், பீடி பிடிக்கிறான். என்ன தம்பி பீடி எல்லாம் பிடிக்கிற, ஆபீசர் வந்து இப்படிலாம் பண்ணலாமா? உனக்கு வேணும்னா ரெண்டு பீடி தரேன், வாங்கிட்டு போடா. ஆடா பாவி, ஒட்டா நம்மளையும் பிடிக்க சொல்லுவான் போல. இப்போ நான் எடுத்தது ஃபுல்லாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு வருவாங்கள்ல, அது ஃபுல்லாக குத்தி குத்தி உள்ளக்கிறத ஃபுல்லாக வெளியே எடுத்து நம்ம காசு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் இது. சரி ஓகே, இந்த வேனுக்கிட்ட நிறுத்தி, ஹலோ சார் நிறுத்துங்க, டாக்குமெண்ட்டே கொடுங்க, கீழே இறங்குங்க, நீங்கள் கீழே இறங்குனே என்ன பண்ணுறீங்க, என்ன இது ஆள் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறான். சரி உன்னை பார்க்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் கீழே இறங்க, அதுக்கப்புறம் வண்டியை சுற்றி 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 சோதனை போடுவோம். ஓகேவா, உன்னோட டாக்குமெண்ட்ஸை கொடுப்பா ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து உன் வண்டியை சோதனை போடுவா. சரி என்ன டாக்குமெண்ட் கேட்டதையும் எடுத்து கொடுக்குறான், எதுவும் பேச வர மாட்டேன்றான். சரி ஓகே, நம்ம செக் பண்ணுவோம், நம்ம வேலை என்ன செக் பண்ணணும். அடப்பா போய் வேறு எதாவது அனுப்பி விட்டான். சரிங்க, ஆ இது கரெக்டாக இருக்கே, அப்புறம் இது வேலிடிட்டி கரெக்டாக இருக்கா, மிஸ்மேட்சி வேலிடிட்டி மிஸ்மேட்சி தலைவரே. சரி ஓகே, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீ உள்ளே எதனா வச்சுருப்பியா செக் பண்ணிடுமா, வேலிடிட்டி மிஸ்மேட்சாக இருக்குது, பர்மனெண்ட்டே இல்லாமல் பர்மிட்டா, பர்மிட்டே இல்லாமல் வந்திருக்கான். அதனால் லைட் அடித்து பார்ப்போம் சுற்றி முற்றி எங்கன்னா அந்த ட்ராகன் அந்த பாம்பு கிம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. ஆ இந்த இடத்துல எதோ இருக்கே, ஆ காணும் எதுவுமே காணுமே, அட பாவிகளை என்னடா அது, ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாங்கடா, பாம்பு கிம்பு எடுத்துகிட்டு வாங்கடா, வெறும் கொக்கின்னு எடுத்துகிட்டு வந்து மாட்டேங்கிறான். மண்டையா ஓரம்படா, உள்ளே எதனா இருக்கா, ஒன்றுத்தையும் காணும். சரி இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம், அந்த பக்கம் எதனா வச்சு ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. இதை இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவோமா, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா, ஆடா பாவி இல்லை, என்னடா இத்தனை டோர் வச்சுருக்கே, ஏண்டா காருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ரெண்டு டோர் வச்சிருக்கேன், சைடில் வேறு இருந்தால் அவ்வளோ பேர் டோர் வச்சிருக்கேன். அலாட்டு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாது, என்னை செக் பண்ண இல்லை, என்னை வீடு நான் வீட்டுக்கு போகணும். ஓ சார் வீட்டுக்கு போகிறீங்களோ, போங்க போங்க, எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போங்க, உனக்கு வேலிட்டே கிடையாது இராடி, உனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி நீ எங்கேருந்து வந்தே அங்கேயே போகடாயிடறா, உன்னை வந்து இப்போ எங்கேருந்து வந்தால் எங்கே அந்த டிக்ளைனு தான் அடிச்சாச்சு முத்திரை, இதை எடுத்துன்னு ஓடி போயிரு, டினைட்றா நீ, ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஓடுறா, பர்மிட்டே இல்லாமல் எங்கூருக்குள்ள வரியா, வரவே வராது, போடா. இந்த பக்கமே மறுபடியும் வந்துடாதரா சொட்டல் தலையா, பார்த்தீங்கல்ல என்ன குழப்பா பேசுகிறான்னு, பர்மிட்டே இல்லை, இந்த பக்கம் வந்தனா கத்தி வச்சிருக்கேன் கீச்சிருவேன் பார்த்துக்கோ. சரி ஓகே வாங்க, அடுத்த வண்டியை திறந்து விடுவா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், அடுத்த வண்டி இன்னும் $80 கொடுத்துருக்கான், ரொம்ப பெரிய வண்டியாக கண்டுபிடிச்சேன், $80 தான் கொடுத்துருக்கான். சரி இவனை வந்து நிறுத்தி இவங்கிட்டையாச்சும் கேட்பான், சார் உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க, கீழே இறங்குங்க, வண்டிக்குள்ளெல்லாம் உட்கார விடாது, அப்படி கீழே இறங்குங்க, டாக்குமெண்ட்டை கொடுங்க, நானே வெளியே நிற்கிறவன் இல்லை, உனக்கு என்னடா குறா, ஏசி போட்டு கார் இருக்குன்னு பார்த்தா இது ஏதோ பெரிய லாரி மாதிரி இருக்குது, லாரி ப்ளஸ் கார் அப்படி, இது ஒரு மாதிரி டிசைன் இருக்குது. சரி ஓகே என்ன வேறு தான் என்ன, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம், மேட்ச் ஆகுது, அடுத்தது என்னடா இது மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது, அடுத்தது பர்மிட்டே மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது. சரி ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்மால் வந்து சார் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க, இருந்தாலையும் எனக்கு ஒரு சின்ன டவுட் உங்கள் மேலே, எங்கன்னா லைட்டு, இதை பாருங்கள் லைட்டு போட்டு பார்த்துருவோம், எதுக்குண்ணா நம்மக்கிட்ட ஏதாச்சும் கிடச்சா இன்னும் போய் நாமளே வித்துடலாம் செகண்ட் ஹேண்ட்ஸில், அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறதே. சரி ஓகே இதுக்குள்ளே எதனா வச்சுருக்கேன், எதையும் காணோம், அந்த டேட்டா போட்டு ஒட்டி எடுத்துட்டு வாங்கடா, கல்லை கடத்துன மாதிரி நிறையா கடத்துனீங்கன்னா தானே இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து பார்டரில் இருக்கிறவனுக்குலாம் வந்து நிறையா காசு கிடைக்கும். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ளே போ, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எங்கடா போகிறான், அது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ உசாராக போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். சரி ஓகே தா நீ வச்சுக்கோ, உனக்கு வந்து அப்ரூவல், நீ ஊருக்குள்ள போலாம், பத்திரமா போயிட்டு வா. ஓகேவா, ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா, நன்றி எல்லாம் சொல்றான். ஓகே சார் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ஓகே நம்மால வந்து பத்திரமான ஆள் தான், எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு, கரெக்ட் தான்ப்பா, $100 வந்துருச்சு, $545 இப்போ நம்ம கையில் இருக்கு, இதுதான் இன்னையோட கடைசி வண்டி, இதை முடிச்சுட்டா அப்படின்னா போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நான் பிடிச்சும் பார்த்தீங்களா, அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டு வந்துடலாம். இது யாராவன் ஆள் பக்கமே ஒரு மார்க்கமாக இருக்கான். தம்பி கீழே இறங்கப்பா, கீழே இறங்க, உன்னோட டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக கூட கீழே இறங்க.
டாக்குமெண்ட்டை கூட எல்லாமே என்னடா டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற சரி எப்படின்னே தெரில. சரி அவன் இறங்கிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கொடுப்பா, டாக்குமெண்ட்டை கூட அதுக்கப்புறம் வந்து உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. அரெஸ்ட் பண்ணாமல் ஆனவன் இதெல்லாம் தப்பாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும், நான் அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறேண்ணா. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. அடுத்து இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. அடுத்தது இந்த வேலிடிட்டி கரெக்டாக இருக்கா? சரி ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கே. வண்டியை மட்டும் ஒரு டைம் பார்த்துக்குறேன். என்ன டிரைவர் ஏஜ் 37 37 வயசு ஆடா உனக்கு ஆகுது, இவனுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. சரி ஓகே, இவனுக்கு வந்து 37 வயசு ஆகாதுங்க, கம்மியாக தான் ஆகும். அதனால் இவனை நம்பி விடலாமா? 37 ஆகாது தான், நம்பி விடலாம், வேறு வண்டி போல. சரி ஓகே, இந்த வண்டி இல்லையா, வெளிவிடு வெளிவிடு வெளிவிடு. வண்டி நம்பர் போட்டிருந்தாலும் கரெக்டாக இருந்துருக்கா? இதுக்குள்ளே எதனா வச்சுருக்கானா? எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இவனை வந்து அனுப்பிடுவோம். கரெக்ட் ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊருக்குள்ளே அனுப்புவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா? இதுக்குள்ளேயும் கரெக்டாக இருக்கு. சரி ஓகே சார், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, அப்புறம் உங்கள் வண்டியும் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகலாம், இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இருந்தாலையும் சரி அனுப்புவோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக கரெக்டாக இருக்குல்ல. சரிதா, உன்னோட டாக்குமெண்ட்டுக்கு நான் வந்து அப்ரூவல் அடிக்கிறேன். பார்த்து பத்திரமா போன தம்பி, ஏதாச்சும் பேசினேன் பார்த்து, அவ்வளோதான். சரி ஓகே, அந்த டோர் முன்னாடி இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஆ, க்ளோஸ் பண்ணிட்டான், பார்த்துக்கலாம், சொன்னதையும் க்ளோஸ் பண்ணுறான். சரி ஓகே, போயிட்டடா போயிட்டடா, பத்திரமா போயிட்டுடா. அடாடே, நீ தானா அது? ஐயோ, கிரிமினல் ஆய்வன், 250 ரூபா பிடிச்சிட்டாங்களே. சரி ஓகே, நம்ம ஒரு கிரிமினல் அமிச்சிட்டுமா, அதனால 250 ரூபா பிடிச்சிட்டாங்கடா பெருசு. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், அதுவே பிடிச்சாங்க. இதில் போய் தூங்கினா மொத்த காசும் பிடிச்சிடுவாங்களே. சரி வாங்க, ஒரு ரெஸ்ட்டை போடுவோம், எவ்வளோ காசு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம்மா. எவ்வளோ சாசுடா பிடிக்கிறீங்க? பிடிங்கடா, டக்குன்னு பிடிச்சி தொலைங்கடா. டே 2 எவ்வளோ சம்பாரித்தோம்? 160 ரூபா தான் இருக்குது. அடா பாவேடே, வருமானத்துக்கு மிச்சம் போதாடா பேலன்ஸு. பேலன்ஸு என்னென்னங்க, அவ்வளோ காசு பிடிச்சிட்டாங்க, நம்ம எவ்வளோ பிடிச்சோம் அவ்வளோ பிடிச்சிட்டான். சரி ஓகே, நம்மக்கிட்ட காசு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வந்து பிடிச்சோம் பார்த்தீங்களா, ஒருத்தனை அந்த கஞ்சா கடத்திட்டு வந்தானே, கஞ்சாவா கொக்கினா ஏதோ ஒரு கடத்திட்டு வந்தான்ல, அவனை பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போடுவோம், கல் அடிக்கி விட்டுட்டு. அதுக்கப்புறம் அவன் கடத்திட்டு அந்த பொருளெல்லாம் போயிட்டு செகண்ட்ஸில் ஒரு இடத்துல விற்றுலாம், போலீஸ்காரே வாங்கிக்குவாங்க. அந்த இடத்துல விற்றோம் அப்படின்னா நமக்கு காசு வரும். சரி ஓகேவா, இவரை கூப்பிட்டு போயிட்டு நாம் வந்து விற்றுருவோம், எங்கடா ஆளை காடம் மறைஞ்சிட்டான். சரி ஓகே, அவன் வந்து வண்டியில் போய் ஏறிட்டுப்பா, நம்ம வந்து இதில் எடுத்து வச்சது ஃபுல்லாக எடுத்து ரிட்டன் நம்ம பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் ஏரியாவில் விற்றுட்டு வரலாம். எங்கே இருக்குண்ணா அந்த வண்டி? அதை பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஜீப் இருக்கா, இதுதான் அந்த ஜிபே. இந்த ஜிபே வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்த கூப்பிட்டு போக போகிறோம் உடனே ஓகேவா. ஸோ இந்த ஜீப் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, நம்மளால தான் வண்டிகளை வருது, எல்லா வேலையும் தான் பார்ப்பாரு. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. என்ன தலைவரே, கரெக்டாக தம்பி வீடு பிடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத போப்பா. என்ன நம்ம கூடக்கிறோம் ஃபுல்லாக இப்படியே இருக்கிறாப்பா. சரி ஓகே, இந்த செக்லிஸ்ட் எங்கடா, அது இங்கே தான் இருக்கா. சரி ஓகே, இது ஃபுல்லாக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோம் நம்மனு பார்த்தீங்கன்னா, 4, 5 டப்பா. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா 5 பேக்கெட்டு, அதுவே பெருசாகிடுச்சு. சரி வாங்க, நம்ம போயிட்டே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு கல்லோடிக்கு விடுவோம் ஓகேவா. ஜெயிலில் போட்டு கல்லோடிக்கு விட்டு அதுக்கப்புறம் போய் செகண்ட்ல விற்கலாம்னு சொன்னால, செகண்ட்ல விற்றுட்டு வருவா. ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, ஆனில் தான் இருக்கணும், ஏன்னா நம்ம போலீஸ் இல்லை, அப்பப்போ வந்து நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்திங்களா இங்கே போட்டு வச்சுருக்காங்க, லேபர் கேம்ப்பா. சரி ஓகே, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே போனதுக்கப்புறம் தான் வரோம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறா கைப்பில் வண்டியை, ஓட்டுறா லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் அப்படி நேராக போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழியிலேருந்து எந்திரா வழி பக்கம் ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டாக எந்த வழின்னு தெரியல. சரி ஓகே இருங்க, எங்கிட்ட தான் மேப் கொடுத்தாங்களே, அந்த மேப்பில் பார்த்துக்கலாம் இப்போ எங்கே இருக்குது கார், மேலே இருக்குது லெஃப்ட்டு ரைட் எடுத்து போனோமா. சரி ஓகே, இது ஒரே வழியே, இது ஒரே வழியில் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து இடிச்சிடாத. அடப்பா இடிச்சிட்டான்டா. டேய் என்னடா கொழுப்பா, போலீஸ்கார வண்டியே வெடிக்கிறான் பார்த்தியா, நீ வாடா அடுத்த டைம் பாட் இருக்கே, உனக்கு வெளியே விட்டனா சரி, பார்த்தீங்களா நம்ம வண்டியாகவே இடிச்சு தள்ளுறா. சரி ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம அந்த லேபர் கேம்புக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நேராக உள்ளே போகிறோம், வண்டியை நிறுத்துகிறோம், நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான் அவங்ககிட்ட போகிறோம். தம்பி ஒரு ஆளை தான் பிடிச்சேன், ஒரு 100 ரூபா கொடுறான்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். 100 ரூபானா 100 ரூபா இல்லை, 100 டாலர் கொடுப்பான். சரி 100 டாலரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸோ என்னடா இங்கே வந்து இடிச்சிட்டான், டேய் கொஞ்சம் கேட்டை தான் பெருசாக வைங்களா, வண்டி இடிக்குது இல்லை, சோதிக்காதீங்கடா புது வண்டியே. சரி ஓகே, இவன் தான் நம்பாளே. ஐய் தலைவரே, இதோ வர 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 ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இவனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 100 டாலர் குடுறா. டேய் 100 டாலர்லாம் அதிகண்டா, சரி போனா போது, ஃப்ரெண்டா போயிட்டே தான் 100 டாலர். சரி போயிட்டு பத்திரமா வா, என்ன அடுத்த டைம் நிறைய பேரை பிடிச்சிட்டு வாடா. நிறைய பேரை பிடிச்சிட்டு வருவாடா பாவி, தப்பா பிடிச்சா என் காசுலடா பிடுங்குவாங்க, 260 ரூபா தான் வச்சிருக்கேன் நானே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நேராக போயிட்டு ஒரு இடத்துல பொருள் ஒன்று வாங்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயரெல்லாம் குத்தி குத்தி கிழிப்போம் பார்த்தீங்களா, அது ரொம்ப நேரம் லைஃப் வராது, கொஞ்ச நாள் தான் வரும். ஒரு 2-3 வண்டியை கிழிச்சோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் டூலு. அதனால் நம்ம போயிட்டு அடுத்த டூலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்றுட்டு வந்துடுவோம் உள்ளே ஓகேவா. நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு குடோனு இருக்கும், போலீஸ் குடோனு, அங்கே போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க, அதுக்கு நமக்கு காசு கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். சரி ஓகே, உள்ளேருந்து வந்து கிளம்பியாச்சு, பரவாயில்லப்பா ஜெயிலிங்க கல்லெல்லாம் உழைச்சி ஒரு மூலையில் எட்டுனது போட்டிருக்காங்க, கார்டெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க.
தப்பிக்கணும்னு நினச்சா கூட தப்பிக்க முடியாது. அவன் அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம வந்து அந்த கடைக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து இந்த இடத்துல போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். கடை திறந்துருக்கா? திறந்துருக்கு. தலைவரே தலைவரே, கத்தி எத்தனை வச்சுருக்கீங்க காட்டுங்க. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்காப்புல. இதில் வந்து நம்ம என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது 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 எல்லாமே இருக்குது. கன்று கூட ஒன்று இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து இந்த ஆக்ஸ் மட்டும் வாங்கிப்போம். சரி தலைவரே, நான் போயிட்டு வரேன். அடுத்த டைம் வரும்போது நல்லா ஏகே பார்ட்டி சவன்லாம் எடுத்து வைங்க. பார்த்தீங்களா உள்ளே வந்து நிறையா ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு ஒன்றும் அதெல்லாம் அன்லாக் ஆகலை, இல்லைனா வாங்கியிருக்கலாம். அதை வாங்கி இனிமே வந்து டப்பா 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 டப்பான்னு சொல்கிறோம், அடுத்த பாட்டில் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த மீட்டிங் பார்த்துட்டு லைக் பண்ணலாம், லைக் போட்டு விட்ருங்க. சரி இப்போ அடுத்ததான் வந்து போலீஸ் பேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு அந்த கஞ்சா பொட்டலத்தை வந்து ஆட்டியை போட்டோம்ல, அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போகிறோம். அதான் மேலே இருக்கார் தலைவர். சரி வாங்க, இவர் நிறுத்திட்டு போயிட்டேன், அவர் வந்து பார்த்துட்டு வருவோம். இந்த சைடில் வந்து ஒரு ஏணி மாதிரி பறச்சு வச்சுருப்பாங்க, அங்கே போனோம் அப்படின்னா ஏறி போயிடலாம். அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன். நேராக போயிட்டு பார்த்துக்கலாம். தலைவரே நான் தான் அலாட் ஆறுமுகம் வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து கவனிக்கிறது. உள்ளே ஒரு ஆறு பொட்டலம் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டே நம்ம காசு கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்ன தலைவரே ஓகேவா? அலாட் நீ எடுத்துகிட்டு வந்ததுக்கு $100 தரா, எடுத்துகிட்டு போ. ஆட்டா பாவி, $100 அவனே பரவாயில்லரா, ஃப்ரெண்டாக இருக்கவே நமக்கு ஒரு ஆளை வைத்ததுக்கு $100 கொடுத்தான். கிட்டத்தட்ட இங்கே நம்ம 5 பொட்டலும் கொடுத்துருக்கோம், அதுக்கே நமக்கு வந்து $100 தான் கொடுத்துருக்கோம். பேசாமல் நாமளே வெளியே வந்து செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டுக்கணும். விற்றுருந்தாவே நிறைய காசு வந்துருக்குண்ணா, என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. சரி நம்ம வந்து நம்ம பார்டருக்கே போவோம், அடுத்த வேலையை போய் பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட வந்து $500 இருக்குது. இந்த $5 வந்து சாமிக்கு, அது வந்து சாமிக்கு புள்ளியாரப்பனுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் $500 இருக்குது. நம்ம பேஸுக்கு போவோம், அதாவது எங்கே நான் செக் போஸ்ட் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு போவோம். அடுத்த வேலையை போயிட்டு பார்ப்போம் ஓகேவா? ஸோ இங்கேருந்து நேராக எந்த பக்கம் போனோம், லெஃப்டாக ரைட்டான்னு தெரியலையே, இருங்க மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும். எங்கள் ஒரே வழி ரைட் சைடு வளைஞ்சோம் அப்படின்னா, இந்த வழியே போனோம் அப்படின்னா நேராக கேம்புக்கு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கான்ட்ரோபட் போலீஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது என்னென்னா பார்டர் நின்று வேலை செய்கிறது. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது எடுக்க எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த பாட்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த பாட்டு கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த பாட்டு கொஞ்சம் சீக்கிரம் போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.